வணக்கம். இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ், நாங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, சில்வர் நிக்கல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றனால மார்க்கெட் லீவு, அடுத்து வியாழக்கிழமை தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போடணும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அடுத்தது நிஃப்டி வந்து நம்ம 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கணும். இது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் லெவல், எப்பயுமே நம்ம ஸ்பாட் லெவல் வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். நிஃப்டி நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் வந்து 12,300 தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படியே மெதுவாக கீழே தான் இறங்கி வந்திருக்கு. இது இன்னும் ஒரு 60-70 பாயிண்ட் கூட மறுபடியும் டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நாளைக்கு லீவுங்கிறனால திருப்பி வந்து வியாழக்கிழமை ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 4:30 to 5:30 வந்து ஆன்லைன் வெபினார் பண்ணுறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீக் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி அலைஸ் ப்ளூவில் ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதோட லிங்க்கும் கீழே இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், அதாவது என்கல்ஃப் அப்படின்றது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி கேண்டிலில், அதனால் இறங்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது இறங்கி தான் இருக்குது. இது ஃபர்தராக 31,600 அப்படின்றத நம்ம ஒரு 4 நாளாகவே சொல்லிகிட்ருக்கோம். அதுதான் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 32,400 தான் பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்திருக்கு. இது வந்து டவுன் சான்சஸ் 31,600 அப்படின்னு ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். எஸ் பேங்க்கு லைவ் ப்ரோக்ராம் டெய்லியும் காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 51:20 இது 55 வரைக்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி நிறைய தெரியணும்னா நீங்கள் வந்து லைவ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, காலையில் 11 to 12. இப்போ நம்ம கமாடிட்டிஸில் அலுமினியம் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். எல்லாமே ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டாக மாற்றினால அது வந்து ரொம்பவே எப்படி நடந்துட்டுருக்குன்னா ரொம்பவே வந்து வால்யூம் கம்மியாக நடந்துட்டுருக்கு. காலையில் சொன்ன லெவல் அப்படின்றது தான் வந்து இப்போயுமே நம்ம சொல்கிறோம். அதில் பெரிய ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 33-60, ரெசிஸ்டன்ஸ் 135-140 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் அலுமினியம் லெட்டு ஜிங்க் இது மூணும் பண்ணாண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தது நம்ம காப்பர் பார்த்துடலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 437 அப்படிங்கிற டவுன் டார்கெட்டை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஹை தான் ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் இறங்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டவுன் வந்து 437 அப்படிங்கிறது வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. காப்பரை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து நம்ம குரூட் ஆயில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். குரூட் ஆயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை பார்த்துடலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிறது குரல். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க இல்லையா, அந்த உதவியை கூட நம்ம வந்து மறக்கிறது அறம் கிடையாது. நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்போயே மறப்பது தான் அறம். அறம் அப்படிங்கிறது நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சால் அதை மறந்துடணும், நன்மை செஞ்சால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் அறம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குரூட் ஆயில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், குரூட் ஆயில் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. 4,352 அது வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ 4,337 இருக்குது. 52 தொட்டோட்டி செல்லிங் வர வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சான்சஸ் 4,270. இப்போ மேலே போகிறதும் மேலே போய் நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். 52 தொட்டதுக்கப்புறம் 4,270ங்கிறத டவுன் சைட் டார்கெட் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே போனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுறதுக்கான ஆயத்தமாக இருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம் 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி 38,400 அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த லெவல் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணியிருக்கு. இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதான் வரும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் காலையிலேருந்தே. அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம 1 hour candle சொல்லுது. என்னென்னா 1 hour candle 2 தடவை ஹை போயிட்டு வந்திருக்கு.
அதனால் இதுக்கு மேலே இனிமேல் போகாது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ப்ராஃபிட் புக்கிங் வந்து எது வரைக்கும் வரும்னா 15 மினிட்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் சொன்ன மாதிரி தான் 15 மினிட் கேண்டிலில் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தோம்னா 200 சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து நேற்றோட ஹை அப்படிங்கிறது வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. ஹை அப்படின்றது 38,286 100 பாயிண்ட். ஓகே, இன்னும் கூட எச்சா வரும். 38,200 வரைக்கும் டவுன் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது மறுபடியும் மேலே போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் மேலே போக சான்ஸ் கம்மியாக இருக்குது. அப்படியே போனாலும் இன்றைக்கி மேலே போனாலும் கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. அடுத்து லெட்டு, லெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல, அப்படியே தான் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் அதே டார்கெட் 155 அப்படிங்கிறதே வச்சுக்கலாம். டவுன் சைட் சப்போர்ட் லெவல் அப்படின்றது 155-160 வச்சுக்கலாம். இது ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னால இது பெரும்பாலும் பண்ண வேண்டாம் அப்படின்றத நம்மளோட கருத்தாக இருக்குது. மென்தாயில் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அது ஒன்றும் பெரிய அளவில் பை அல்லது சேல் அப்படின்றது வரல. நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து கீழே தான் போயிட்டுருக்குது. இப்போ இந்த கீழே போயிட்டுருக்கிறது வந்து எப்போ மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றது 157.50 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. ட்ரெண்டு டவுன், 157.50 மேலே போனால் மேலே போகும். அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று ஹைக் மேலே போனால் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, ஆனால் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குது. ஓவரால் டார்கெட் 1070, அது வந்து பொசிஷனல் கால் 1070ங்கிறது. இன்றைக்கி காலையில் ஒரு ஹை அப்படின்றது போயிருக்கு. ஒருவேளை வந்து இன்றைக்கி இப்போ காலையில் போன ஹை அப்படின்றத கிராஸ் பண்ணிச்சுன்னா 1070 போயிடும். ஆனால் சான்சஸ் அப்படி இல்லை, டவுனுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஹை அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனால் 1070 ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில்லையே கூட போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம சில்வர் பார்த்துடலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏறலை. இன்றைக்கி டெய்லி ஏறிட்டுருக்கு, இன்றைக்கி ஏறலை. இது வந்து கொஞ்சம் கீழே வரதான் வாய்ப்புகள் இருக்குது. 45,700 அப்படிங்கிற வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்கல்ஃப் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதனால் இந்த என்கல்ஃபோடைய ஹை தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்தராக வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அடுத்து ஜிங்கு பார்த்துடலாம். ஜிங்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காலையில் சொன்ன லெவல் தான், 180 வரைக்கும் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 4 to 5 ஆன்லைன் வெபினார் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. டெய்லியும் லைவ் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.